அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். நான் உங்கள் ஃபாத்திமா ரினோசா. நிகழ்நிலை காப்பு சட்டம் அப்படிங்கிற ஆன்லைன் சேஃப்டி பில் இதை வந்து சட்டம் மூலமாக்குனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு லைட்டாக பயம் ஒன்று இருக்குது. பேசுகிறதுக்கு, சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே பயம் இருக்குங்க. ஆனால் அந்த பயம் இருக்கணும், அதில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துன்னு நான் சொல்வேன். ஆனால் இந்த இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் இருக்கு இல்லையா, நிகழ்நிலை காப்பு சட்டத்தை வந்து நீங்கள் அமுல்படுத்தியிருக்கீங்க. இது வந்து ஒரு அரசியலில் ஒரு அத்துமீறலான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதற்கு எதிராக போராடினாங்க. அதோட வந்து சுமந்திரன் அவர்களும் வழக்கும் போட்டிருக்காங்க. சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை நான் உங்களுக்கு காமிச்சுட்டு நான் பேச வரேன், பாருங்களேன். தீர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட அது சட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எங்களுடைய நாட்டின் சரித்திரத்திலே முதல் தடவையாக இப்படியான ஒரு அரசியலமைப்பு மீறல் நடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அதற்கு எதிராக நான் தான் மனுதாரராக உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறேன். அது 20ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த சட்ட மூலத்தை ஆராய்ந்த அதே நீதிபதிகள் குழாம் இந்த விடயத்தை ஆராய்வதற்கென்று விசேஷமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சட்டமாக சபாநாயகர்னாலே கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி செய்யப்பட்ட ஒரு செயல் என்ற காரணத்தினாலே உச்ச நீதிமன்றமே இதற்கான ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன். இந்த சட்டம் மிகவும் மோசமான ஒரு சட்டம். நிகழ்நிலை பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டாலும் இணையத்திலே அல்லது எங்களுடைய தொலைபேசி மூலமாக கூட செய்யப்படுகிற உரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்கள் இவை அனைத்தும் பரிசோதனைக்குட்படுத்தப்படலாம், தடுக்கப்படலாம், எங்களுடைய முக புத்தகங்கள் நிறுத்தப்படலாம். ஒரு விடயத்தை அரசாங்கம் இது பொய் என்று அரசாங்கம் நினைத்தால் அப்படியான செய்தியை பரப்பியிருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படலாம். மிக மிக மோசமான ஒரு சட்டம். இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் வந்து நீங்க வந்து அமல்படுத்தியிருக்கீங்க, அதை சட்டம் மூலமாக்கியிருக்கீங்க பாராளுமன்றத்தில், அதுக்கு ஆதரவாக பேர நிறைய பேர் கையை தூக்கி அதுக்கு இது பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஏன் நீங்க அதை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய இயலாமை. என்னன்னா, இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்ல கொண்டு வந்தாதான் நீங்க அடுத்த ஆட்சி, அதாவது தேர்தலுக்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இங்க பெரும்பான்மை யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து அனுமானிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதிகமாக கட்சிகள் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை வந்து ட்ரெடிஷனல் மீடியா டெலிவிஷனை நம்பி இங்க கிடையாது, சோசியல் மீடியாவை நம்பி தான் இருக்கு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்சி கூட்டம் நடந்துச்சுனாக்கா அது ஒரு டிவி மீடியா போய் அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதை வந்து டிவியில ஒளிபரப்பு செய்யும் பொழுது, டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது 3-4 மணித்தியால கட்சி கூட்ட பிரசார கூட்டத்தில் ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கட்ட ஒளிபரப்புவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த மீடியாவுக்கு தேவையானதை மட்டும்தான் அவங்க போடுவாங்க, அங்கே சொன்னதை போட மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லா கட்சிகளும், எதிர்கட்சியாகிய எஸ்ஜேபியாக இருக்கலாம், ஜேவிபியாக இருக்கலாம், பொதுஜன பெரமுனவாக இருக்கலாம், சுதந்திர கட்சியாக இருக்கலாம், இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய பிரசார கூட்டத்தை நடத்தும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு மீடியா இருக்கு இல்லையா, மீடியா டீம் இருக்கு இல்லையா, அங்கே அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மீடியா டீமை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேமராக்களை வந்து பயன்படுத்தி ஒரு 2 ட்ரோனை போட்டு லைட்டிங் போட்டு எல்லாத்தையும் போட்டு அவங்களே அதை இது பண்ணி அவங்களே டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்களுடைய பேஜில். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அரசுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. அவங்க அவங்களாவே அவங்க அவங்களுடைய இதை வந்து ப்ரமோட் பண்ணும் பொழுது, அவங்களுடைய இதை வந்து அவங்க ப்ரொபகண்டா பண்ணும் பொழுது நாம் இங்கே எதுக்கு இருக்கோம்? அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு லைக்கு கூடுதோ, யாருக்கு வியூஸ் கூடுதோ, யாருக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கூடுதோ, அங்கே தான் வந்து மக்கள் சாய்வாங்க அப்படிங்கிறது அரசுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நேற்று வந்து பிரபலமான ஊடகம் ஒன்று வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டாங்க. என்னென்னா, இப்படி வந்து இருந்தால் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலமாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ மக்கள் அதிகமாக எதை யூஸ் பண்ணுறாங்க, இலங்கையில் வந்து 2,40,00,000 மக்கள் இருக்காங்க. இதில் எத்தனை வீதமானவர்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை வீதமானவர்கள் வந்து அவங்களுடைய தகவல்களை எதன் மூலமாக பரிமாற்றிக்கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளியிட்டாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நம்ம யாரு கையிலையும் வாட்ஸ்அப் இருக்கலை, யாரு கையிலையுமே வந்து ஃபேஸ்புக் இருக்கலை, எதுவும்
எதுவுமே இருக்கல. ஒரு மெசேஜ்னாலும் அது நார்மல் மெசேஜ் மூலமாக தான் நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பு, யூடியூப், அதுக்கப்புறம் வந்து வைபரு, இப்படி எத்தனையோ செயலிகள் வந்து இருக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த செயலியை வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டை வந்து வெளியிட்டாங்க. அந்த வகையில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் மூலம் சமூக ஊடகங்கள் தணிக்கை செய்யப்படும் என சமூகத்தில் தற்பொழுது கருத்தாடல் ஏற்பட்டு வருகிறதாகவும், இந்த செயற்பாடு உண்மையில் சமூகத்தில் எத்தனை பேரை பாதிக்கும், எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னும், 2024 ஆண்டுக்கான இலங்கையின் டிஜிட்டல் பயன்பாடு தொடர்பான புதிய அறிக்கையை, அது தொடர்பான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கான். இலங்கையின் டிஜிட்டல் பாவனை தொடர்பான இந்த வருடாந்த அறிக்கை கழனி பல்கலைக்கழகத்தினால் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவ பிரிவு மற்றும் ஆசிய பசிபிக் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், அதாவது ஏபிஐடிஎம், ஏசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவன அறிக்கையை வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து கழனி பல்கலைக்கழகமும் ஏபிஐடிஎம்மும் சேர்ந்து இலங்கையில் டிஜிட்டல் பாவனையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வீதமானவர்கள் இருக்காங்க 2024 வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கே ஆச்சரியமடைய வைக்கும் மக்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த ஆய்வின் சமூக ஊடகங்கள் பற்றிய முக்கிய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் சனத்தொகையில் 67% அதாவது நாட்டின் 14 மில்லியன் மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துகிறாங்களாம். அதாவது 2,40,00,000 இருக்கக்கூடிய, 2,20,00,000 ஒரு கணக்கீடு இருக்கு. இன்னும் குடிசன மதிப்பீடுன்னு எடுக்கலை, இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டாக நமக்கு சொல்ல முடியும். 2,20,00,000 அல்லது 2,40,00,000 இந்த அளவுக்குள்ள மக்களில் 14 மில்லியன் மக்கள் வந்து சோசியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. இவர்களில் 93% மக்கள் வந்து ஸ்மார்ட் போன்களையும், 67% மடிக்கணினிகளையும் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். சரிங்களா, 17.20% ஸ்மார்ட் வாட்சை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் நம்ம நாட்டில். இதற்கிடையில் வாட்ஸ்அப் தற்பொழுது செய்திகளை பகிர மிகவும் பிரபலியமான ஒரு முறையாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கான். அந்த வகையில் நம்ம நாட்டில் செய்திகளை பரிமாறிக்கொள்ள எந்த ஆப் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுங்களேன், எந்த செயலி வந்து மெசேஜை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிற வாட்ஸ்அப் மூலமாக தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க 93.91%. 44.96% பேர் ஃபேஸ்புக் மூலம் செய்திகளை வந்து ஷேர் பண்ணுறாங்களாம். 33.25% மெசஞ்சர் மூலம் செய்திகளை பகிர்கின்றாங்களாம். 25.61% இன்ஸ்டாகிராம் மூலமாக செய்திகளை வந்து பகிர்கிறாங்களாம். 17.20% மக்கள் இமெயில் மூலமாக செய்திகளை வந்து ஷேர் பண்ணுறாங்களாம். 7.85% மக்கள் வந்து லிங்க்இன் மூலமாக செய்திகளை ஷேர் பண்ணுறாங்களாமா. 3.26% மக்கள் வந்து வைபர் மூலமாக செய்திகளை ஷேர் பண்ணுறாங்களாமா. 1.12% மக்கள் வந்து ஏனைய செயலிகள் மூலமாக மெசேஜஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்களான்னு வருது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதலிடத்தில் செய்திகளை பரிமாறுறது ஆக இருக்கக்கூடிய ஆப் வந்து வாட்ஸ்அப் ஆக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் அதிகமாக எந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூடியூப் யூஸ் பண்ணுறாங்களா அதிகமாக, இல்லைன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நானே சொல்லிடுறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அதிகமாக யூஸ் படுத்தப்படுற ஒரு சோஷியல் மீடியா தான் ஃபேஸ்புக்கு. 85.41% ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. யூடியூபை வந்து யூஸ் பண்ணுறவங்க 82.28% இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க 46.41% லிங்க்டின் வந்து யூஸ் பண்ணுறவங்க 29% சொல்கிறாங்க. இந்த அறிக்கை எல்லாத்தின் மூலமாக இலங்கையில் அதிகளவான மக்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாகிறது மட்டும் இல்லாமல், அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இளைஞர்கள், யுவதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யோசிங்க, நம்மளுடைய நாட்டினுடைய
எழுத்தறிவு வீதத்துக்கும் நம்மளுடைய நாட்டில் சோஷியல் மீடியா வந்து எவ்வளோ பேர் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் மக்கள் இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக 8 மணி செய்தியை டிவிக்கு முன்னாடி இருந்து பார்க்குறவங்க ரொம்பவே குறைவு. முன்னாடி எல்லார் வீட்லேயும் வந்து டெலிவிஷன் இருக்கும், 8 மணி செய்தி பார்ப்பாங்க, நைட்டு 10 மணி செய்தி டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ எந்த ட்ரெவல் போனாலோ எங்கே போனாலோ அதே செய்தியை உடனே ஃபேஸ்புக்லேயோ அண்ட் யூடியூப்லேயும் வந்து லைவ் கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு டிஜிட்டல் மீடியாவினுடைய பவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் மீடியாவை நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலமாக நீங்கள் ஒடுக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை கொலை செய்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்குமே இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு பல பேருக்கு ஃபேக்காக வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபேக்கான நியூஸ்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாம அடிச்சு புடிச்சு யார் முதல்ல ஷேர் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு சில முடிவுகளை நாம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலையும் தவறு இருக்கு. அதனால இப்படி ஒரு சட்டத்தின் மூலமாக எல்லாத்தையுமே முடக்காம நல்ல விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறது, தேவையற்ற விஷயங்களை புடுங்கி எறியலாம் இல்லையா அந்த சட்டத்தின் மூலமாக, அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு ஒரு செய்தி எடுத்தோம்னா டிவியில் வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல எத்தனையோ தலையங்கத்தை போட்டு என்னென்னலாம் தம்னையில் போட்டு என்னென்னலாம் படங்களை போட்டு அந்த செய்தியை போடுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதுல உண்மை பேசுவாங்க, எது வந்து ரூமர்ஸான செய்திகளை வந்து பரவி விட்டுட்டு இருக்காங்க, எங்க போனா நம்ம சரியான தகவல்களை வந்து எடுத்துக்கலாம். இப்ப நார்மலா இந்தியாவில் நடக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்கும்பொழுது மெயினா நம்ம பார்க்கறது சன் நியூஸ் பார்ப்போம், தந்தி டிவியை பார்ப்போம், இல்லைன்னா வந்து நக்கீரனை பார்ப்போம். ஏதாச்சும் முக்கியமான ஒரு மெயின் மீடியாவில் போய் நம்ம கையை வச்சு அங்க போய் செக் பண்ணுவோம், இல்லை பிபிசியை போய் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கால வந்து எந்த ஒரு செய்திகள் வந்து நம்ம இப்ப நம்ம தார செய்திகள் கூட சும்மா எல்லா சேனல்ல எல்லா வெப்சைட்ல இருந்து எடுத்ததை வந்து உங்களுக்கு தர முடியாது இல்ல. எது உண்மை, அந்த செய்தி எத்தனை சேனல்ல வந்திருக்கு, எத்தனை நியூஸ்ல கொடுக்குறாங்க, இது வந்து இது பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான். சில கொலைகளோ மர்டர்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கும் இல்லையா, இப்போ ஆராயப்பட்டு தான் வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம வந்து ரூமர்ஸாக இல்லாமல் உண்மையான செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்ட அதாவது நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய ஒரு ஆழமான மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எதிரான வலுவான சில பிரச்சனைகள் இருக்குது, எதிரான நடவடிக்கைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து இந்த இலங்கையில் இருக்கிற சட்டங்கள் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டங்கள் தொடர்பாக ஆராயிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து கூட ஒரு குழு வந்திருக்கிறதாக ஜூலி சங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுக்குற செய்தியாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, இலங்கையில வந்து 14 மில்லியன் பேர் இணையதள பாவனையாளர்கள் அதிகமாக எதை யூஸ் பண்றாங்க, அப்போ எத்தனை பேர் வந்து ஒரு செய்தி எவ்வளோ குயிக்காக மக்கள் கிட்ட போய் சேருது. அப்படி போகக்கூடாது, நாங்கள் நினைக்கிறதா போகணும். வடகொரியா என்ன பண்ணுது, வடகொரியாவுக்குன்னு ஒரு தனியான ஒரு சேனல் இருக்கு, அவங்க நினைச்சா மட்டும்தான் அதை ஒளிபரப்ப முடியும், வேற யாரும் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக நம்ம நாடு வராது, பட் அது மாதிரி வந்துடக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அவ்வளோதான் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு டீட்டெயிலாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் சொல்லலாம் இந்த மீடியா இந்த இணையதளத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது, எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.